நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஐயப்பா நகரில் வசித்து வருபவர்தான் ராம்குமார் ஜெயகிருபா தம்பதியினர். இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் ராம்குமார் காய்கறி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த 10ஆம் தேதி இரவு ஜெயகிருபா வீட்டில் தனியாக இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஜெயகிருபாவை கட்டி போட்டு அவர் அணிந்திருந்த நகை மற்றும் வீட்டு பீரோவில் இருந்த 30 சவரன் நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றனர். நடந்த இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நகர் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்து சிசிடிவி பதிவுகளை கொண்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் இன்று அருப்புக்கோட்டை அருகே உள்ள கோவிலங்குளம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஒரு காரில் வந்த 5 நபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையும் செய்தனர். அவர்களிடம் 30 சவரன் நகை இருப்பது தெரிய வந்ததை அடுத்து விசாரணை நடத்திய போதுதான் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். காரில் இருந்த ஒரு பெண் ஜெயகிருபாவின் நெருங்கிய தோழியான முத்துலட்சுமி என்பதும் தொடர் விசாரணையில் பல தகவல்களும் வெளிவந்தன. முத்துலட்சுமி ஜெயகிருபாவின் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு அருகில் மற்றொரு தெருவிற்கும் குடிபெயர்ந்தும் உள்ளார். முத்துச்செல்விக்கும் மதுரை தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் ஹரிஹரன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தின் விளைவாக ஹரிஹரன் முத்துலட்சுமியிடம் தன் தாயின் மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லை, ஆனால் தனக்கு தெரிந்த பெண்ணிடம் பணம் நகைகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து முத்துச்செல்வி அளித்த தகவலின் அடிப்படையில் மதுரையை சேர்ந்த ஹரிஹரன் அவருடைய நண்பர்களான அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கணேஷ்குமார், அருண் பாண்டியன், சோலைசாமி ஆகியோருடன் இணைந்து கடந்த 10ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த ஜெயகிருபாவை கட்டி போட்டு அவரிடம் இருந்த 30 சவரன் நகைகளையும் கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்கள் மற்றும் சம்பவத்திற்கு காரணமாக இருந்த முத்துச்செல்வி உட்பட 5 நபர்களையும் கைது செய்த போலீசார் தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.